ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சென் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ என்னென்னா மகேஸ்வரி விஜய் மகேஸ்வரி எதுக்காக இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்துட்டு அசிமன் நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல காரணம் மகேஸ்வரிக்கு வந்துட்டு பிக் பாஸில் அவங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவங்கள நாமினேட் பண்ணதாக இருந்தாலும் சரி நாமினேட் ஆனவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டே போடாமல் அவங்கள வெளியே அனுப்பின விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டாக நடந்து முடிஞ்சு போச்சு சரிங்களா முடிஞ்சப்போ வந்துட்டு ஒரு சில இன்டர்வியூஸில் வந்துட்டு அசீமோட கேமு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பேசிகிட்டு இருந்தாங்க சரி அவங்களும் வந்து அசீமை பற்றி கொஞ்சம் பேசி பேசி ஃபேமஸ் ஆகுன்னு நினைக்கிறாங்க பொழுதுன்னு விட்டாச்சு இப்போ கேம் முடிஞ்சு போச்சு கேம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க விக்ரமனுக்கு வந்துட்டு கொஞ்சம் புறாமல் இருக்குது ஏன் அப்படின்னா ஐம்பது லட்சம் போச்சே அதுவும் வந்துட்டு நம்ம என்னென்னமோ பண்ணோம் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் வந்துச்சு பட் இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாமல் போச்சு அறம் வெலும் சொல்லிட்டு இருந்தோமே அந்த ஒரு வார்த்தைக்காகவாவது நம்ம கூடாதா அப்படின்ற விஷயங்கள் அதனால தான் வந்து கிடைக்கிற இன்டிவிஷலாக வந்துட்டு சாருக்கே பிடிக்கல கமல் கமல்சாருக்கே பிடிக்கல அதனால தான் என் தோல்மலை கையை போட்டார்ன்ற மாதிரிலாம் அடித்து விட்றாப்பில்ல அதுக்கு உண்டான விஷயங்கள் நேற்று நம்ம வீடியோ போட்டாச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி சீசனில் கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காருன்ற விஷயங்கள் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் சரிங்களா இப்போ இவருக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் சரி ஓகே ரன்னராக வந்ததுனால ஒரு கடுப்பில் பேசிகிட்டு இருக்கார் மகேஸ்வருக்கு என்ன மகேஸ்வரி எதுக்காக வந்து இங்கே வந்துட்டு விக்ரமனுக்கு சொம்பு தூக்குற மாதிரி ஒரு விஷயங்களும் அசீமை தேவையில்லாமல் பேசுகிறதும் அதுவும் அசீமோட ரசிகர்களையும் தேவை இல்லாமல் பேசுகிற விஷயங்கள் தான் இங்கே போயிட்டுருக்கு என்னென்னா அதுலேயும் நேற்று ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாங்க அசீம் வந்துட்டு உண்மையாக இருக்கிறதா வந்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணி தான் அவரை போட்டிருக்காங்க எனக்கு வேலை ஏன் அந்த மாதிரி வந்துட்டு லைக் பண்ணுறாங்கன்னு அப்போது வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு இருந்தால் பரவாயில்லையா ஆ அப்போ வந்து ஜட்ஜி வந்துட்டு நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அதனால கொலை பண்ணதுக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாரா அப்படின்றாங்க ஏமா எதுக்கு எதமாக முடிச்சு போடுறீங்க மெச்சூரிட்டியானவங்க உங்களுக்கு ஒரு குழந்த இருக்கான் ஒரு பையன் இருக்கான் அப்போ உங்கள் பையன் வந்து கோபத்தில் ஏதாவது பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவீங்களா அப்போ அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகுறது அப்போ நீங்கள் வந்துட்டு இப்படியே வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறதனால அவரும் தெரிந்துடும் உங்கள் பையனும் தெரிந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்னம்மா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த மைனஸ் ரெண்டு விஷயத்தை இவங்க இவங்களை பேச்சு பேசுகிறாங்களே அப்போ அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற அந்த பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ எந்த ஒரு ஆள் வந்து இதுவரைக்கும் இருபத்தஞ்சி லட்சத்தை கொடுத்துருக்காங்க எல்லா சீசன் வெற்றியாளரும் எடுத்து பாருங்க ஒருத்தர் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா சரிபாதி அமௌண்ட்டு யாருமே பண்ணதில்ல அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த ஒரு விஷயத்தால் வந்துட்டு பெற்றோர் இழந்த குழந்தைகள் எத்தனை பேர் கல்வியை பெறப்படுறாங்களேம்மா அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரமாட்டேதே ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வன்மம் அதுவும் கேம் விட்டு வெளியே வெளியே போய் கிட்டத்தட்ட ஆச்சு அப்போல்லாம் வாய முடிட்டு இப்போ வந்துட்டு ஒரு சக போட்டியாளரோட வெற்றியை கூட உங்களால் வந்து கொண்டாட முடியல நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாக நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க எனக்கு சத்தியமாக புரியலை அப்போ நாளைக்கு வந்து உங்கள் பையன் ஏதாவது ஒரு இடத்துல தோத்துட்டானா அவனுக்கு உத்வேகம் கொடுப்பீங்களா அஜுய்யோ நீ அவன்கிட்ட தேன் தோத்தன்னு சொல்லிட்டு அந்த யார் ஜெயிச்சானா அந்த பையனை வந்து அசிங்கமாக பேசுவீங்களா அப்போது அங்கே வந்துட்டு அந்த வெற்றிக்காக போட்ட அந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்க உங்களை சார்ந்தவங்க வின் பண்ணணும் இல்லைனா உங்களை சார்ந்தவங்க வின் பண்ணலன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வின் பண்ணவங்களும் அசிங்கமாக நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க இது தான் உங்களோட நியாயம் இதுதான் உங்கள் தர்மம் இதை தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனுக்கும் சொல்லித்தர போகிறீங்க அதுவும் வந்துட்டு அவங்க வந்து அந்த எபிசோடில் அதாவது பிக் பாஸ் எபிசோடில் வந்துட்டு சொல்கிறாங்க என் பையன் வந்துட்டு எப்படிமா நீ பேச விட்டுன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அஜிமே பத்தி விக்ரம்னு கிட்டே ஆனால் அதுக்கு முன்னாடி தான் கமலஹாசன் எபிசோடில் சொல்கிறாங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக சார் இதெல்லாம் ஒரு கேம் தான் சார் அவர் வந்து தகுதியானவர் சார் அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கார் சார் அதனால் நான் இந்த கேம் விட்டு போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நட்போடு போடணும்னு ஆசைப்பட்றேன் சார்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதுலேயும் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து இவர் கூட நான் வந்து நட்பாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வின் பண்ணிட்டார் என்ற விஷயங்களை வந்துட்டு மனசுக்குள்ளே ஏற்றுக்க முடியல இதையும் வந்து ஒரு சில விக்ரமன் ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லாருமே கிடையாது ஒரு சில விக்ரமன் ஃபேன்ஸ் ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும் மகேஸ்வரை பற்றி ஏன்னா அவங்க சும்மா கொளுத்து போகிற விஷயங்களும் சும்மா வந்து ஏதாவது புகையை வந்து போட்டு அப்படியே நெருப்பு கொழுந்து விட்டு அங்கே எரியணும் இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் ஏன்னா இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது மைனாக்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்ட விஷயங்களும் கிட்ட தேவையில்லாமல் வாயை விட்ட விஷயங்களும் அசீமை வேணுட்டுமே ட்ரிகர் பண்ண விஷயங்களும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அதனால் எல்லா விக்ரமன் ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது பட் சில பேர் சில பேர் அதாவது அசீமை யாரெல்லாம் அசிங்கமாக திட்டி இன்ன வரைக்கும் இருக்காங்களோ அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பிரேவ் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிரேவ் உமன் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் முதல் நிலையா இது வரைக்கும் யாருக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா விக்ரமன் வந்துட்டு முன்னாடி தனலட்சுமி வந்துட்டு எல்லோரும் திட்டும்போது உங்களோட கோவம் நியாயமானதுன்னு சொல்லும்போது நீங்கள் தனலட்சுமிக்கு கொம்படிச்சிங்க சூப்பர் தனலட்சுமி வீரமங்கை அப்படின்னு சொன்னீங்க அதே விக்கிரமன் வந்துட்டு அவரும் வந்துட்டு தனலட்சுமி வந்துட்டு கொஞ்சம் கோவமாக ஹேண்டில் பண்ண உங்கள் கோவம் நியாயம் இல்லாதது அரக்கி அப்படி இப்படின்னு பேசினார் உடனே நீங்களும் வந்து தனலட்சுமி கழுவி போய் ஊற்றுனீங்க இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அவர் பண்ணுற விஷயங்கள நீங்கள் பண்ணுறதுக்கு எதுக்கு ஃபேனாக இருக்கீங்க இப்போ உங்களுக்குன்னு தனித்திறமையே எதுவுமே கிடையாதா எதுவுமே நீங்கள் சொந்தமாக யோசிச்சு முடிவெடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் ஏன்னா அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது எல்லாருமே நம்ம வந்து நம்மளுக்குன்னு தனித்தனியாக திறமைகள் இருக்குது கடவுளுக்கு அழகாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த நினைவாற்றல் அந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் திறமைகளை கொடுத்துருக்காரு பகுத்து ஆய்வு செய்யணும் என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு சில ஒரு சில பேர் பண்ணுறதை பற்றினா எல்லாமே தெரியுது வேணுமே அவங்க அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அதாவது எதிர்க்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டு யாரெல்லாமே இப்போ அசிம எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அசிம பற்றி பேசி பேசி நிறைய பேர் வெளியே வந்தாங்க அசிமை பற்றி பேசுனாலாம் விக்ரமன் அதுக்கப்புறம் இன்னொரு சில பேரும் வெளியே வந்தாங்க அதுதான் உண்மை அதே மாதிரி கமலஹாசனுக்கு கெட்ட பேர் அதிகப்படியாக வந்ததுக்கு காரணம் அசீமை பற்றி மட்டுமே அவர் பேசுறதுனால தான் அவருக்கு அதிகப்படியான எதிர்ப்புகள் இந்த சீசன் சிக்ஸில் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மகேஸ்வரிக்கும் வந்துட்டு ஒரு பாப்புலாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக அசீமாவோட பேரை யூஸ் பண்ணி இங்கே வந்து ட்விட்டரில் வந்துட்டு ஈஸ்டத்துக்கு அடிச்சு வர்றதும் அதுக்கப்புறம் அசீமாதிரி இருக்கிற ரசிகர்களையும் வந்துட்டு அப்படியே நாசுக்காக கலாய்க்கிறதும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல சரி நீங்கள் சொல்லுங்கள் ஏன் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க ஒரு சக மனிதன் ஒரு சக கண்டஸ்டன்ட் சக போட்டியாளர் அவருடைய வெற்றியை கூட உங்களால் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய மகனுக்கு அந்த விஷயங்களை சொல்லி கொடுப்பீங்க இப்போ இதே விஷயங்கள் தான் அவனுக்கு வரும் நாளைக்கு வந்து அவன் எப்படி வந்து அந்த சமூகத்தில் வந்து இருப்பான் ஒரு வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையில் நிறைய வந்துட்டு இருக்கும் ஒரு ஒரு இடத்துல தோப்பாங்க ஒரு ஒரு இடத்துல வெற்றி பெறுவாங்க தோற்ற உடனே ஏ இதெல்லாம் சகஜண்டா இதெல்லாம் நீ மைண்டில் வச்சுட்டு தான் வேலைக்கு அடுத்த கேமில் வின் பண்ணுறான்னு சொன்னால் ஓகே இவங்கள மாதிரி அவனும் அந்த சின்ன குழந்தையும் வந்துட்டு அந்த தோல்வியான விஷயத்தை வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாமல் இருந்துட்டானே என்ன பண்ண முடியும் சமுதாயத்தில் எப்படி அவங்க வந்துட்டு சர்வே பண்ணுவாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இதில் வேறு வந்து என் பையன் வந்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் போது நல்ல அம்மாவாக இருந்தீங்கன்னாவே அவன் ஃபீல் பண்ண மாட்டான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவன் வந்துட்டு இப்போ அவங்க கூடயே இல்லையா அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு குழந்தைய வந்துட்டு படிக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டாங்களாம் எப்படி பாருங்கள் கூடையும் வச்சுக்கலையாம் ஏன் நல்ல ஒரு அம்மா தானே கூட வச்சுக்க வேண்டியது தானே ஸோ நிறைய விஷயங்கள் நம்பிக்கிட்டு ஒரு குறைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி இன்னுமே பேசி பேசி வந்துட்டு புகழை வாங்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி இவங்களோட விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே